ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் துவையல். இதை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். பீட்ரூட் ரெண்டு சின்ன பீட்ரூட் துருவினது, கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு அரை மூடி துருவி வச்சுருக்கேன், இன்னொன்று ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு ஆப்ஷனல், நீங்கள் போட்டாலும் போடலாம், போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் கேஸில் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயில் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானவுடனே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். நம்மளோட உளுத்தம்பருப்பு நல்லா லைட்டாக பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கிறதுல ஒன்றரை பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் குழந்தைங்களாம் சாப்பிட்ணும், ஸோ அதனால் நான் காரம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய்க்கு அப்புறம் அந்த புளி தேங்காய் ரெண்டுத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதில் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பீட்ரூட்டை போட்டு நல்லா அந்த பீட்ரூட்டோட ஓரளவுக்கு அந்த பாதி பச்சை ஸ்மெல் ரா ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா இந்த பீட்ரூட்டை போட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்றா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு லைட்டாக பீட்ரூட் சுருண்டு வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பீட்ரூட் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஆற விட்டுக்கோங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம துவையெல்லாம் அரைக்க போகிறோம், ஸோ அது நல்லா ஆறணும். இதை ஆற விட்டுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வதக்கி வச்ச பீட்ரூட் துவையலுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி விழுதான் அரைச்சிட்டு திரும்ப நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய விடுங்க. இதை நம்ம தாளிச்சிக்கலாம். அந்த துவையில் நல்லா எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லா காய விட்டுக்கோங்க. காய விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, ஃபஸ்ட்டு கடுகு போட்டு பொரியட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விடுங்க. தேவையான அளவு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த துவையலை இதை சேர்த்துடலாம். மிக்சி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து நம்ம தாளிச்சோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தாளிப்போட நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா இதை மாதிரி இதை வதக்கி விட்டிங்கன்னா நம்மளோட பீட்ரூட் துவையல் ரெடியாயிடும். இதை நம்ம சாதத்து மேலே போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இல்லை சாம்பார் சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம் இந்த மாதிரி சாதங்களுக்கு தொட்டுக்கையாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ருசியாக இருக்கும். ஸோ இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த பீட்ரூட் துவையல் எப்படி இருக்குன்னு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான துவையலும் கூட. குழந்தைங்க இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பீட்ரூட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நிறையா குழந்தைங்களுக்கு பீட்ரூட்டோட ஸ்மெல்லே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இப்படி செஞ்சு தரும்போது இது பீட்ரூட்டா அப்படின்னு உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க. நம்மளோட சூப்பரான பீட்ரூட் துவையல் ரெடி ஆகிடுச்சி. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ்.